ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 35 துறவு 345வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. துறவு வாழ்க்கைக்கு வந்துவிட்ட பிறகு தன்னுடைய உடம்பை பற்றியே எந்த நேரம் நினைத்து கொண்டிருப்பார்கள் சிலர். சில துறவிகள், நான் அழகா இருக்கிறேனா, பாட்ட சாட்டமாக துறவி கோலம் சரியாக இருக்கிறதா, கண்ணாடி முன்று நின்று பார்ப்பார். எல்லா ருத்ராட்ச மாலைகளையும் போட்டுக்கொண்டேனா, நன்றாக விபூதியெல்லாம் நன்றாக வைத்துக் கொண்டிருக்கேன், நாம நல்லா போட்டுக் கொண்டிருக்கிறேனா, சட்டையெல்லாம் சரியாக இருக்கிறதா, காவி உடை என்னென்ன அணிய வேண்டுமோ, காலணி கட்டையில் அணிந்திருப்பார், சில பேர் தோளில் அணிந்திருப்பார்கள், விதவிதமாக அணிந்திருப்பார்கள், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று திரும்ப திரும்ப தன்னுடைய உடல் மீது, தன்னுடைய ஆடை அணிகலன் மீது பற்று கொண்டு தன்னையே உற்று உற்று பார்த்து கொள்வார். தாடி மீசையெல்லாம் சரியாக இருக்கிறதா, மொட்டை அடித்து கொண்டிருந்தால் மொட்டை சரியாக அடித்திருக்கிறோமா, மீசை தாடி சரியாக இருக்கிறதா, சடை சரியாக வளர்ந்திருக்கிறதா, அதையெல்லாம் நெய் பூசி நன்றாக சீவி வைத்திருக்கிறோமா, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் சில துறவிகள் இருக்கிறார்கள் நாட்டிலே. இந்த உடம்பு மீது இருக்கிற பற்றின் காரணமாக உடம்பு இழைத்து விட்டதோ, நெய் குறைத்து கொண்டேனா, கொஞ்சம் நெய் சேர்த்து கொண்டால் உடம்பு கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்வார். உடனே நெய் மணக்க உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படும். உடம்பின் மீது அவருக்கு ஆசை வந்து விட்டது. இந்த உடம்பு மினுமினு என்று பளபளவென்று இருக்க வேண்டும் என்றும், பகட்டான ஆடை அணிகலன்களும் ஆடம்பரமான உடைகள் இருக்க வேண்டும் என்றும், முகம் என்ன மலர்ந்திருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். இந்த உடம்பின் மீது யாரோ ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு பற்று வந்து விட்டது. தன்னுடைய உடம்பு மீது கூட பற்று வரக்கூடாது. உண்மையான துறவிக்கு தன்னுடைய அணிகலன் மீதோ தன்னுடைய உடம்பின் மீதோ பற்று வரக்கூடாது. எல்லாவற்றையும் துறந்தவனுக்கு இந்த உடம்பின் மீது மட்டும் இன்னும் பற்று குறையவில்லை. இந்த பற்றை நீ விடவில்லை. குளிக்க வேண்டும், நீராட வேண்டும், புற தூய்மை செய்ய வேண்டும், உள தூய்மை செய்ய வேண்டும். துறவிக்கு ரெண்டு கடமைதான். புறம் தூய்மை என்றால் உடம்பை தூய்மை செய்ய வேண்டும், அகம் தூய்மை என்றால் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டு பணிதான் அவருக்கு தேவையான பணி. அடுத்தது மக்களுக்கு பணி செய்ய போய்விட வேண்டும். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து, இன்று மக்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கின்ற மடத்தில் இருக்கின்ற ஆசிரமத்தில் இருக்கின்ற எந்தெந்த பொருள்களை எல்லாம் யார் யாருக்கு கொடுத்து உதவி செய்யலாம், எந்தெந்த ஏழைகளை காப்பாற்றலாம், எந்தெந்த நோயாளிக்கு மருந்து கொடுக்கலாம், எந்தெந்த நல்ல திறமை உள்ளவர்களை மேலும் தூக்கி விடலாம் என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய, தன்னை பற்றி கவலைப்படக்கூடாது, தன்னுடைய உடம்பை பற்றி கவலைப்படக்கூடாது. உடம்பு மெலிந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சொல்வார். எனக்குவே எந்த உடம்பை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, பணி செய்ய வேண்டும், எந்த நேரம் 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டும், அதில் தான் எனக்கு காலத்தை கழிக்க வேண்டும், அப்படியே என் உயிர் போக வேண்டும். மற்றவர்கள் இன்பம் அடைகிறார்கள் என்றால் அதுவே எனக்கு இன்பம். மற்றவர்கள் அவர்கள் இன்பமாக இருப்பதை பார்த்து நான் இன்பம் அடைகிறேன். படித்தவனுக்கு அழகாதான். திருவள்ளுவர் சொல்வார், தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு. எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால், உலகமெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால், உலக மக்கள் எல்லாம் இன்பமாக இருந்தால் நானும் இன்பமாக இருப்பேன், அவர்களெல்லாம் பசியும் பட்டினமாக துடிக்கிறார்கள் என்றால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன், கற்றவனுக்கு அழகா இது என்று திருவள்ளுவர் கேட்பார். கற்றவன் என்றால் மற்றவர்களை மகிழ வைத்து தான் மகிழ வேண்டும். துறவியும் அப்படித்தான். துறவி தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய மகிழ்ச்சியை பொருட்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் மகிழ வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுவே போதும் என்று நினைக்க வேண்டும். தன்னுடைய உடம்பை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது. தன் உடம்பு இப்படி இருக்கிறதே என்று கவலைப்பட, தன்னுடைய இந்த உடம்பே இவருக்கு மிகை என்று, இது இந்த உடம்பை பற்றி கூட இந்த உடம்பை எனக்கு தேவையில்லை என்று நினைக்க வேண்டும். மகாவீரர் அப்படித்தான் நினைத்தார். உடம்பை பற்றி அவர் கவலைப்படவில்லை. துறவி என்றால் இந்த உடம்பை பற்றி கூட கவலைப்படக்கூடாது. தப்பை விழுந்து விட்டது, எனக்கு இந்த கை சரியாக இல்லை, இந்த கால் சரியாக இல்லை, இதையெல்லாம் பற்றி
கவலைப்படவே கூடாது. இந்த உடம்பே துறவுக்கு அதிகப்படியான ஒரு தொலைதான். திருவள்ளுவர் கருத்துப்படி துறவிக்கு, துறவியினுடைய உடம்பே கூட அவர் செயல்பாட்டுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அவர் உடம்பு மிக மிக பருத்து விட்டது, மிக குண்டாகிவிட்டார். இந்த கவலை அவருக்குள் புகுந்து கொண்டது. அவரால் பணி செய்ய முடியாது, மக்கள் பணி ஆற்ற முடியாது, உடம்பை பற்றியே கவலைப்படக்கூடாது இவர். ஆகையினாலே உடம்பும் அவருக்கு அதிகப்படியான சுமைதான். இந்த உடம்பே கூட துறவிக்கு சுமையாக இருக்கக்கூடாது. எதுவுமே அவருக்கு சுமையாக இருக்கக்கூடாது, எதுவுமே அவருக்கு துன்பம் செய்யக்கூடாது. இந்த உடம்பினால் கூட அவர் துன்பம் அடையக்கூடாது. இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். உடம்பு இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதான் மேல். ஒரு உண்மையான துறவி என்றால் இந்த உடம்புக்கு இந்த நோய் வந்துவிட்டது, அந்த நோய் விட்டு வந்துவிட்டது என்று கலக்கம் அடையக்கூடாது. உடம்புக்கு என்ன வந்தாலும் அதை பற்றி கலங்கக்கூடாது துறவி. இந்த உடம்பு என்றால் நோய் வரத்தான் செய்யும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதான் மேல். துறவி உண்மையான துறவி என்றால் உடம்புக்கு வந்திருக்கிற நோயை பற்றி கவலையே பட மாட்டான். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சிந்திப்பார். இந்த உடம்பே அவருக்கு அதிகப்படியான சுமையாகத்தான் உண்மையான துறவி கருதுவார். என் உடம்பே எனக்கு சுமையாக இருக்கிறது நினைப்பார். அவ்வளவு பற்றை விட்டவர், பற்று தன் உடம்பின் மீது இருக்கின்ற பற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று இந்த குறட்பா கூறுகின்றது. சிறப்பாக துறவிகளுக்கு இந்த கருத்து வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.